ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப ரஞ்சித் டைரக்ஷனில் உருவாகி வரும் படம் தான் காலா. இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்தை தனுஷோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட டீசர் மார்ச் 1ஆம் தேதி வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. காஞ்சி சங்கராச்சரியா டெத்னால இந்த படத்தை மார்ச் 2ஆம் தேதி இதோட டீசரை வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட 30 நொடிகள் கொண்ட டீசர் ஆனது ஏற்கனவே சமூக வலைதளங்களில் லீக் ஆகி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருந்துச்சு. இன்னில காலா படக்குழுவானது இந்த டீசர் போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரீசெண்டா காலா படத்துல வெளியாகாத சில புகைப்படங்களையும் வெளியிட்டு இருக்காங்க. காலா படத்துல ரஜினி தன்னோட ஃபேமிலியோட இருப்பது போன்ற போட்டோவையும் வெளியிட்டு இருக்காங்க. ரஜினியோட பல்வேறு விதமான புகைப்படங்களையும் படக்குழுவானது வெளியிட்டு இருக்காங்க. இந்த போட்டோவை பார்க்கும் போது காலா படத்துல ரஜினியோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல ரஜினிக்கு வந்து 4 குழந்தைகளாம். அவருக்கு மனைவியா வந்து ஈஸ்வரி ராவ் நடிக்கிறாங்க. இதுல ஈஸ்வரி ராவ் வந்து செல்வி அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நடிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்ல, ஹியூமா கிரேசி, நானா பட்டேக்கர், அஞ்சலி பட்டில், சமுத்திரகனி இந்த படத்துல முக்கிய வேடங்கள்ல நடிக்கிறாங்க. கபாலி படத்துல இசையமைச்ச சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கும் வந்து இசையமைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கபாலி படத்துல நம்ம ரஜினிக்கு ஓபனிங் சாங் பாடின அருண் காமராஜ் தான் காலா படத்திலும் ரஜினிக்கு வந்து ஓபனிங் சாங் பாடியிருக்காங்களாம். இந்த படத்தை April 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவானது சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.